வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த கில்மா ஜோதிடம் இந்த தலைப்பில் வந்து இது வரைக்கும் ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கோம். மொதல் மூணு வீடியோஸில் சம்பிரதாய ஜோதிட சாஸ்திரப்படி இந்த மேட்ருக்கு எந்தெந்த பாவங்கள் முக்கியம், எந்தெந்த கிரகங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தேன். கடந்த வீடியோவில் வந்து ஏன் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படி தொடராக போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்தேன். இப்போ கடந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை ஒரு வருஷத்துக்கு பேசலாம், அந்தளவுக்கு மேட்ரு இருக்கு அதில். தற்சமயத்துக்கு உங்களுக்கு இது தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த குற்ற உணர்ச்சிகள், கற்பனைகள் இதெல்லாம் வந்து தூக்கி தூர போட்டிருக்கேன். இப்போ வந்து உடல் மனம் இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். மனம் மனம்ங்கிறது கரெக்ட் ஆகிடுச்சு. நாம் இங்கே பிறக்கும்போது இந்த யூனிவர்சல் மைண்டோடு தான் பிறந்தோம். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்பாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அப்பா அம்மா வாஜாருங்க கூட சுத்துறவன் இவனுங்களுடைய இம்பேக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் நம்ம மூளையில் வந்து அது வந்து இண்டிவிஜுவல் மைண்ட் ஆயிடுச்சு. மனம் ஆதி மனம்ங்கிறது அது வேற. நம்ம திருவிளையாடல வசனம் வரும் பாருங்க, அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது அப்படி எல்லா கர்மமும் தெரியும் அந்த ஆதி மனதுக்கு. நீங்கள் சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா வந்து கான்சியஸ் சப்கான்சியஸ் உங்கள் கான்சியஸ் மைண்டுக்கு தெரியாத மேட்டரெல்லாம் வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு தெரியும். உடல் மனம் எப்படி நம்முடைய நூற்றுக்கணக்கான பிறவிகளின் நினைவுகளை எல்லாம் சேகரித்து அது ஒரு கான்சியஸ் மைண்டில் தான் இருக்குது ஆரம்பத்தில், அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சப்கான்சியஸ்க்கு போயிருக்கு. அம்மையார் ஆட்சிக்கு வந்ததும் என்ன பண்ணுவாங்க, திமுக ஆட்சி காலத்தில் எந்தெந்த அதிகாரியெல்லாம் ஆக்டிவாக இருந்தாரோ அவங்களெல்லாம் தூக்கி டம்மி போஸ்ட்டில் போடணும்ல அந்த மாதிரி. ஆக்சுவலாக நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒர்த்து. இது கடந்த பிறவிகளின் நினைவுகள் இதெல்லாம் வந்து ஒர்த்து. ஆனால் இன்றைக்கி சர்வைவ் ஆகணும்ல, இந்த நாலனா எட்டனாவுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அது எல்லாத்தையும் சப்கான்சியஸ்க்கு அனுப்பி விட்டுறோம். இப்போ உடல் மனம் எப்படி பழமையானதோ அதே போல் இந்த உடலும் பழமையானது. பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க, புல்லாகி பூண்டாகி அந்த மாதிரி பரிணாம தத்துவம் தெரியும்ல அந்த மாதிரி. ஒரு சில அங்கஜீவியான அமீபாவிலிருந்து நாம் வர்றோம். இப்போ வந்து நம்ம டார்வின் பரிணாம தத்துவத்தை சொன்னவர். அவர் வந்து என்னடா சொல்கிறாருன்னா, மனிதனுடைய மூளையில் பல மிருகங்களின் குணநலன்களெல்லாம் வந்து இன்னும் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறார். சில விலங்குகளுக்கே உரிய குணங்கள் அதெல்லாம் வந்து மனிதனில் இன்னமும் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த உடல் பழமையானது. வந்து மனித குலம் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்ததோ, பசி பட்டினி எல்லாம் கணக்கு போடுங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த உடம்பு வந்து இம்யூன் ஆகி சஸ்டெயின் ஆகி இன்றைக்கி இந்த ஜீன்ஸோடு நாம் வந்திருக்கோம். இங்கே வந்து நம்முடைய உடல் மனம் இந்த நாலனா எட்டனா சாமியாருங்க இவனுங்களை விட நம்மளுடைய மனமும் உடலும் ரொம்ப பழமையானது, ஒர்த்தானது. அது சொல்கிறத நாம் கேட்கலாம்
ஏன்னா இது ரெண்டுமே வந்து இயற்கை வழி. இப்போ தீபாவளி சமயம் நம்ம அதெல்லாம் நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே ஏதோ ஒரு வாண்டு வந்து லோக்கல் வேட்டு ஏதாவது வைக்கும், அதனால கை காலெலாம் சேதறி போயிட்டு போகிறா கிடையாது. ஆனால் அது துப்புன்னு தான் நாம் வந்து ஒரு ரெண்டு மூணு அடி ஜம்ப் பண்ணிடுவோம். அதுதான் ஆதிமனம். அதே போல் இந்த உடல் வந்து புதுசாக ஏதோ ஒரு பானமோ புதுசாக ஏதாவது ஒரு தின்பண்டமோ தின்னாச்சுன்னு வைங்க, உடம்புக்கு அது சூட் ஆகலைன்னு வைங்க, உடனே மேலே கீழே பிடிக்கும். இங்கே வந்து இந்த மனம் ஆகட்டும் இந்த உடல் ஆகட்டும் ரெண்டுமே வந்து உங்களுடைய சர்வைவல் தான் முக்கியம் அதுக்கு. ஓகே, இயற்கையினுடைய அஜெண்டா தனி. இயற்கையினுடைய அஜெண்டா என்னன்னு சொன்னேன், உயிர் வாழ்தல் இனப்பெருக்கம் செய்தது, அது வேற. அதுக்கு நீங்கள் சர்வைவ் ஆகணும்ல, அதுக்காக தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம். நீங்கள் இந்த கில்மா மேட்ரை அறிவுபூர்வமாக பகுத்தறிவோட யதார்த்தமாக ப்ராக்டிக்கலாக அணுகலைன்னு வைங்க, உங்கள் சாப்டர் க்ளோஸ். உங்கள் சாப்டர் க்ளோஸ். நீங்கள் எவ்வளோ பெரிய ஜூரியானா இருக்கலாம் உங்களுடைய துறையில், ஆனால் இந்த மேட்டரில் வந்து சப்ப சப்ப ஆயிடுவீங்க. உதவாத ஒரு நாளை நான் சாமியார் உங்களை கவுத்துக்குடுவான், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சம்பிரதாயமான ஜோதிடம் என்ன சொல்லுது, இன்னென்ன பாவங்கள், இன்னென்ன கிரகங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். அவ்வளோதான். இப்போ வந்து அதே நான் ஓரளவுக்கு கவர் பண்ணேன். நான் என்ன சொல்கிறேன் என்றால், உங்களுக்கு அந்த மேட்ரு ஒர்க் அவுட் ஆகணும்னா, அது என்னப்பா ஒர்க் அவுட் ஆகுது ரெண்டு நிமிஷம் வேலை அப்படின்னு நினைச்சிங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ விட்டு ஜூட்டு விட்டுருங்க, வேஸ்ட் ஆஃப் இந்தியா. இப்போ வந்து பால் உறுப்புகள் அப்படின்னு வரும், என்ன பால் உறுப்புகள், அது ஆவின் பாலா தொட்லா பாலா அது வேற கதை. பால் உறுப்புகள் அப்படி ரெண்டையும் மூணையும் சொல்லுவான், அது கிடையாது மேட்ரு. மனித உடலின் ஒவ்வொரு செல்லும் பால் உறுப்பு தான். அதாவது பஞ்சாதியே வச்சுக்கோங்க, நீங்கள் எங்கேயோ போயிட்டு வந்தீங்க ஒரு ஆறு மாதம், ஒரு ஆறு மாதம் ஊருக்கு வரீங்க, டயர்டு ஜெட்லாக்கு, வந்ததும் தூங்கி விட்டீங்க, மறுநாள் குளிக்கிறீங்க, குளிச்சுட்டு வெயிட் பண்ணுறீங்க, வீட்டம்மா வந்து குளிக்கிற சத்தம், சமையல் ரூமில் பாத்திரங்க புழங்குதில்ல அந்த சத்தம், அதெல்லாம் கூட வந்து பால் உணர்வை ஊட்டும். அந்த அளவுக்கு மெய், வாய், கண், மூக்கு, செவி எல்லாமே பால் உறுப்புகள் தான். அதை போல இந்த ஒன்பது கிரகங்களுமே பனிரெண்டு பாவங்களுமே ஒத்துழைக்கணும், அப்போ தான் வந்து மேட்ரு சக்ஸஸ். இப்போ அதான் பிளாக் காலத்தில் வந்து கொஞ்சம் தாடியெல்லாம் கருப்பாக இருந்துச்சு, தைரியமாக எழுதிக்கிட்டு இருந்தேன், 7 vs 23 தேடி பாருங்கள், அதான் மேட்ரு. என்ன அதான் மேட்ரு. நீ 7 அவுட்டு, 23 வரைக்கும் தம் கட்டணும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மூக்கு நாக்கு விரல் இதெல்லாம். இதை எவன் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறானோ அவனுக்கு வந்து 99 பிரச்சனை வந்து பின்னாடி போயிடுது, அதாவது பறந்து போயிடாது பின்னாடி போயிடுது. நீங்களாம் ஒவ்வொரு நாள் கூப்பிட்டு தீர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மேட்டர்லையும் சொதப்பி விட்டீங்கன்னு வைங்க, எல்லாமே பூதாகரமாயிரும். நம்ம சிவாஜி சார் படத்தில் வரும் பாருங்க, புதிய பறவையிலேயே ஏதோ பேயெல்லாம் வந்து ஆட்டம் நிறுத்தம் அந்த மாதிரி ஆகி போயிடும். அதனால் நான் சொல்வது, உங்கள் ஜாதகத்தை 9 கிரகம் இருக்குதா, 9 கிரகத்தையும்
அனலைஸ் பண்ணீங்க அவர் எங்க இருக்காரு என்ன கதை லக்னத்துக்கு பாவியா சுபனா மாரகனா யாரோட சேர்ந்திருக்காரு அவர் யாரு சேர்க்கை ரொம்ப முக்கியம் அதிமுக அதிமுகங்கிறது தொண்டர்களின் இயக்கம் வாஜியார் காலமாக இருந்தாலும் சரி ஜெயலலிதா காலமாக இருந்தாலும் சரி அதை ஜெயிக்க வச்சது தொண்டன்தான் வாஜியார் ஜெயலலிதா காலம் அந்தளவு ஒத்து கிடையாது அதெல்லாம் வந்து குண்டுச்சட்டில் கோரம் ஓட்டிக்கிட்டு இருந்ததுங்க ஏதோ தெருவில் இருந்த தொண்டன் அவனுக்கு வந்து இதெல்லாம் லட்சியம் கொள்கை வெங்காயம் அதெல்லாம் தெரியாது எலெக்ஷன் வந்து இதை ரெட்டலைக்கு போட்டுருணும் தெரிஞ்சவனெல்லாம் ரெட்டலைக்கு போட வச்சிருக்கணும் அதான் அதிமுக தொண்டன் அசால்ட்டாக அடிச்சிடலாம் என்னாச்சு சகவாச தோஷம் சேர்க்கை அதான் இந்த கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த மாதிரி ஒவ்வொரு பாவாதிபதியும் எந்த பாவாதிபதியோடு சேர்ந்தார் அதெல்லாம் பார்த்துக்கணும் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் எல்லாத்துக்கும் லக்னம்தான் அடிப்படை லக்னமே பல்புன்னு வைங்க அப்புறம் உங்களுக்கு வந்து இரண்டு குடையவர் நல்லா இருந்து ஏழு குடையவர் நல்லா இருந்து எல்லாம் நல்லா இருந்து என்ன புண்ணியம் லக்னங்கிறது வந்து கண்டெய்னர் கண்டெய்னர் வந்து நெல் தான் இருந்தது நீங்க அதில் கிரேப் ஜூஸ் ஊற்றிக்கலாம் ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றிக்கலாம் மோர் கலக்கி குடிக்கலாம் அது கொட்டாங்கச்சு நீங்கள் என்ன பண்ணுறது குட்டி தான் கழிவு முடியும் அதனால் லக்னம் லக்னாதிபதிங்கிறது ரொம்ப முக்கியம் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் தான் அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை கொடுக்கறது லக்னம் தான் அவன் மூஞ்சே சரியில்லைப்பா என்ன அவன் மூஞ்சே சரியில்லைப்பா அப்படின்பாங்க மூஞ்சே சரியில்லைப்பா அம்மா அதே போல் இந்த லக்னம் லக்னம் என்பது பலம் பெற வேண்டும் பலம் பெற வேண்டும் அது நட்போ ஆட்சியோ ஏதோ ஒரு வகையில் பரிவர்த்தனமோ ஏதோ ஒரு வகையில் பலம் பெற வேண்டும் ஏன்னா கல்லாப்பட்டி இருக்கு கல்லாப்பட்டிக்கு அடியில் ஒன்றுமே இல்லைன்னு ஏன்னா நீங்கள் எல்லாம் பிரித்து பிரித்து தான் போடுவீங்க 100 இதில் 200 இதுலன்னு எல்லாம் எங்கே போக தெரியாதுல்ல அதனால் லக்னம் ரொம்ப முக்கியம் இந்த லக்னாதிபதியை பொறுத்து அதுக்கப்புறம் மாறுது அது வேறு கதை வேறு இந்த கிரகங்களையே எடுத்துக்கோங்க இப்போ சூரியன் சூரியன்னா என்ன நினைப்பாங்க எல்லாரும் ஆஹா சூப்பர் அப்படி கிடையாது சூரியன்னா ஈகோ சூரியன்னா ஈகோ இந்த பலான மேட்டரில் வந்து என்னடான்னா முதல்ல பலி கொடுக்க வேண்டியது ஈகோவை இந்த மகாபாரத போரில் அரவானை கொடுக்குறாங்க பாருங்க அந்த மாதிரி சூரியன் வந்து அந்த மாதிரி உக்காந்துக்கிட்டாரு நீங்கள் வேஸ்ட்டு என்ன வேஸ்ட்டு சந்திரன் சந்திரன் ஆஹா இவர் இரவில் தோன்றுபவர் ஏ சந்திரனை வைத்து தான் எல்லாம் கரை கதி கற்பனையும் காவியமும் வருது அது ஓகே ரெண்டே கால நாளைக்கு ஒரு தடவை மாறி போடுவார்ல அதை பார்க்கணும்ல அப்படி மாறி வரும்போது ராகுவோட சேர்றாரா கேதுவோட சேர்றாரா எல்லாத்துக்கும் மனசு தானே காரணம் அதை யோசிச்சு பாருங்க அப்படி அதே போல் செவ்வாய் செவ்வாய் வந்து கோச்சாரத்திலே கூட சொல்கிறேன் ஜாதகம் முக்கியம் கோச்சாரத்தில் கூட சொல்கிறேன் செவ்வாய் வந்து பல்ப் வாங்கியிருக்காரு நீங்கள் வெளியே போய் காய்ச்சி மூச்சு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு சட்டையை கிழிச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் நிலமை யோசிப்பார் இதே வந்து செவ்வாய் வந்து கோச்சாரத்தில் நல்லா இருக்கார் ஜாதகத்தில் நல்லா இருக்கார் அப்போ வந்து அந்த டெம்பர்மெண்ட் இருக்காது டெம்பர்மெண்ட் இருக்காது இந்த ஹியூமன் பாடியில் வந்து ஜென்ரல் ஹெல்த்து அது ஒன்று இந்த ஜென்ரல் ஹெல்த்தை பொறுத்து தான் இந்த பவர் செக்ஸ் பவர் ஜென்ரல் ஹெல்த்தே நக்கிக்கின்னு இருக்குதுங்க நீங்கள் இதில் செக்ஸ் பவர் எங்கேருந்து வேலை செய்யுது அது கொஞ்ச நாளைக்கு ஓடும் அதாவது ஒரு ஜாதி இருக்குது அது பேர் சொன்னால் அப்புறம் ரொம்ப போயிடும் சோத்து பானையெல்லாம் அடங்கி வச்சு குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கோம்
சொந்தக்காரன் கல்யாணம்னா பத்து வட்டிக்கு கடன் வாங்கி போவான், போய் மொய் வச்சுட்டு வருவான். அந்த மாதிரி உடம்பு வந்து பாடி காட்பாடியாக இருக்கும்போது கூட அது கொஞ்ச நாளைக்கு ஏற தள்ளி ஏதோ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும், அதுக்கப்புறம் விட்டுக்கும். அது மேட்ரு. இது அடுத்தது இந்த மேட்டரில், இந்த கில்மா மேட்டரில் வந்து இந்த ராகுன்னு, ராகுன்னா என்ன அது ரொம்ப முக்கியம். இந்த சங்கி பயிலவெல்லாம் இருக்கா பாருங்க, அதே போல் இது தொம்பிங்க, யார் தமிழன் நோண்டி பார்க்கறது, அதே போல் யார் இந்துன்னு பார்க்கறது. இவன் ஜாதகத்துலலாம் ராகுக்கு எது பல்பு வாங்கியிருக்கான், அதான் மேட்ரு. அதாவது ராகு கேதுக்கள் வந்து மத ஆச்சரியங்களை கடந்து தேசங்களை கடந்து மக்களோடு இரண்டரை கலக்க செய்யும், அதான் ராகு கேதுனுடைய பவர். உங்கள் பாடிக்கும் அதே கெப்பாசிட்டி இருக்கும், அதே கெப்பாசிட்டி இருக்கும். நீங்கள் வந்து வெஸ்ட் பெங்கால் பக்கம் போனீங்கன்னா கடுகு எண்ணெய், சில பேர் வந்து புடிங்கின்னு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிடுவான், சில பேர் வந்து சஸ்டன் ஆயிடுவான். அதுக்கு காரணம் ராகு கேது. அங்கே ராகுவும் முக்கியம். இப்போ ஏன்னா மனைவி என்பவள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அவள் படிப்பு என்னவோ அவளுடைய பழக்க வழக்கம் என்னவோ அவங்களுடைய சம்பிரதாயங்கள் என்னவோ அங்கிருந்து வர ஆலின் இவன் இரண்டரை கலக்க வேண்டும், அதுக்கு ராகு கேது முக்கியம். அதே போல் குரு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் வந்து பார்க்குறோம் கல்யாணம் ஆகி 3 மாதம்தான்பா நல்லா இருந்தாங்க, பையனுக்கு ஹார்ட் அட்டாக்கு. குரு தான் இதயம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, ஹார்ட்டுங்கிறது பம்பிங் மிஷின். இந்த எரக்ஷனுக்கு வந்து அந்த பிளட்டு பம்ப் ஆகணும் அந்த ஏரியாவுக்கு. இப்போ ஹார்ட்டே வந்து உடக்க அணின்னு வைங்க, அது ஏதோ கொஞ்சம் நாளைக்கு தம் கட்டி ஏதோ பண்ணும், அதுக்கப்புறம் அது பிடிங்க, அது மேட்ரு. அதே போல் சனி என்பவர் இந்த நரம்பு மண்டலத்துக்கு அதிபதி. ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கணும், சனி நல்லா இல்லைன்னா அப்புறம் வந்து இந்த இழந்த சக்தி வைத்தியர்கள்ட்டான் போகணும். என்னது விரைப்புத்தன்மையில் குறைபாடோ துரித ஸ்கலிதமோ இந்த மாதிரிலாம் பல்ப் மாட்டிக்கும். அதே போல் புதன் வந்து ரொம்ப 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 முக்கியம். புதன் வந்து என்னடான்னா கோஆர்டினேட்டர், என்ன கோஆர்டினேட்டர். இப்போ எதிர்கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைத்து நேஷனல் ஃப்ரண்ட்டு யுனைடெட் ஃப்ரண்ட்டுன்னு வைக்கிறாங்க, அதுக்கு ஒரு கோஆர்டினேட்டரை போடுவான். அவன் தான் வந்து எல்லா தலைவரையும் தாவாங்கட்டியை பிடிச்சி கெஞ்சி ஒரு ரூட்டில் கொண்டு வரணும். அந்த காரியத்தை பண்ணுறது புதன். சுக்கரனை பற்றி சொல்லவே தேவையில்லை, சரி பார்ப்போம் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போவோம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.